வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தோஷர் டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் துரைமாவலவன் அண்ட் டாக்டர் ஷேகர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் சார் பொதுவாகவே நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருமே கொரோனா சார்ந்த கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க ஷேகர் சார் அஸ் டாக்டராக நீங்கள் கொரோனாவை உங்க பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த உலகையே உலுக்கும் கொரோனா கொரோனா என்ற நோய் மிக நுண்ணிய கிருமியாக வைரஸ் என்ற ஆரண்ய வைரஸ் என்ற கிருமியால் உண்டாக்கப்படுகிறது இது வந்து ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ் அந்த உலகத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து நிறைய ஆர்டிக்கலில் அது வந்து இந்த மாதிரி ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பேண்டமிக் உலகம் பூரா பரவுவது இதுதான் முதல் தடவை இதுக்கு முந்தி ரெண்டு தடவை டூ தௌசண்ட் த்ரீ அண்ட் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டு வருஷத்தில் எபிடெமிக்கா சில கண்ட்ரீஸில் வந்திருக்கு இது முத முதல்ல டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் மாதத்தில் ஊஹான் என்ற ஹைனா ஹியூபை என்ற ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு அனிமல் மார்க்கெட்லேருந்து உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு இது முத முதல்ல வந்ததாக எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி வந்த நோய் முதல்ல எதுலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்ததில் ஸ்னேக்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் பிறகு இந்த ஸ்ட்ரெயினையும் பேட்டு ஓவால் இல்லை இருக்க வைரஸோடைய ஸ்ட்ரெயினிங் பார்த்ததில் அது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது இந்த நோய் இனிஷியலாக எல்லாருக்கும் வந்து நிறைய லேக்ஸ் கணக்கான பீப்புளை அந்த கண்ட்ரியில் அஃபெக்ட் ஆனிச்சு அங்கேருந்து பல பேர் அதனால் இறந்தாங்க அதை முத முதல்ல சரியாக கண்ட்ரோல் பண்ணாததுனாலையும் சரியாக அதனை டயக்னோஸ் பண்ணாத முடியாததுனாலையும் ப்ரிவெண்ட் பண்ணாததுனாலையும் ஏர்பான் ஃப்ளைட்டு வழியாக மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் இதை பரவணிச்சு இப்போ வந்து எக்ஸப்ட் அண்டார்டிகா மற்ற காண்டினென்ட் உலகத்தில் உள்ள நூற்றி எழுபத்தாறு ஆறு இந்த நோய் இருக்கிறதா இப்போ நமக்கு ரிப்போர்ட்டு எல்லாம் எல்லா இதுலேயும் நிறைய ஆர்டிக்கல்ல வந்துக்கிட்டு இருக்கு இந்த நோய் வந்து வருஷம் பூரா இருக்கும் ஆனால் விண்டர் சீசன்லையும் ஏர்லி ஸ்ப்ரிங் சீசன்லையும் இது காமனாக நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணும் அப்படி வர்ற நோய் மெயினாக இது வந்து ட்ராப்லெட் வழியா ஸ்னீசிங் காஃபிங் அண்டு பேசுறது கையை மூடாமல் இதை வாயை மூடாமல் பேசுகிறது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு பரவும் அப்படி பரவுறப்போ இதை வந்து மைல்டாக ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும் மைல்டாக இருக்கும் மாட்ரேட் அண்ட் சிவியர் கிரிட்டிக்கல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் போவோம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மைல்டு லைக் ஃபீவர் காஃப் இந்த மாதிரி மற்ற மற்ற ஃப்ளூ மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிரும் ஆனால் சில பேருக்கு வந்து மைல்டாக இருக்கும் இதுவும் சரியா சரியாகிடும் சிவியராக வர்றப்போ மூச்சு விடுறது கஷ்டப்படுறது அந்த மாதிரி அதர் சிம்டம் சைனோசி உடம்பு வந்து ப்ளூ கலராக மாறுறது அடுத்தது வந்து கன்வல்ஷன் வர்றது குழந்தைகளுக்கு வர்றது டயரியா வந்து சிவியர் டீஹைட்ரேஷன் வர்றது இந்த மாதிரி வந்தாக்க சிவியர்னு அர்த்தம் அதுக்கு மேலே கிரிட்டிக்கல் மோசமான நிலைமையில் போகிறது எப்படின்னாக்க வந்து ஷாக்கில் வருது செப்டிசீமியா கிருமி வந்து உடம்பு பூரா பரவி அதனால் வர்ற பின்னலைகள் என்சஃபலைட்டிஸ் அந்த மாதிரி வர்றதுனால வந்து கிரிட்டிக்கல் லெவல் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிரு இருக்குது அப்படி இருந்தாக்க அதுக்கு பெரிய கிரிட்டிக்கல் லெவல் அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வரைச்சு தான் ட்ரீட் பண்ணணும் இந்த வியாதியினுடைய பொறுத்தவரையிலையும் குழந்தைகளுக்கு வரலாம் பெரியவங்களுக்கு வரலாம் எல்லா தரப்பினருக்கும் இது வரலாம் ஆனால் இப்போ இருக்க இந்த வைரஸ் ஆறு வகையான வைரஸ்னால வந்து ஹியூமன்ல வந்து கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வைரஸ் வந்து மெயினாக வந்து ஜுனாட்டிக் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்கிறது ஆக்சிடென்டா இன்டர்மீடியட் கோஸ்ட் வந்து மனிதனுக்கு பரப்புது மனிதன் டேர்ந்து மனிதன் வந்து இந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் பண்றது இருமுறது அந்த பேசுறது கவாயம் மூடாமல் பேசுறது இந்த மாதிரி இருந்தால் இருந்து ஒருத்தர்கிட்ட பரவ ஆரம்பிக்கும் இது வந்து மெயினாக பரவுகிறது மெயின் பிளேஸ் வந்து நிறையா கேதரி நிறைய கூடுற இடம் இது வந்து இதை இது கான்ஃபரன்ஸஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி க்ளோஸ் சர்ஃபேசஸ் ஏர் கண்டிஷன் பிளேஸில் நிறைய பேர் இருக்குது பேசுறது ஒரு ரெண்டு மீட்டருக்கு இடைவெளி இன்பட்டுமே நிறைய பேர் கூடி பேசுறது இந்த மாதிரி இருந்தால் இந்த வியாதி அதிகம் பேருக்கு நிறைய பரவக்கூடும் கம்யூனிட்டி லெவலில் பரவக்கூடும் இதுக்கு மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் ப்ரிவென்ஷன் ரெண்டு தான் இதுக்கு ஸ்பெசிஃபிக் இந்த வைரஸுக்கு கிடையாது அதனால ஒன்று வந்து ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் மெயினாக வந்து ப்ரிவென்ஷன் ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்தோம்னாக்க வாய் ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் அப்படின்னு பேர் வாய் மூக்கு ரெண்டையும் வந்து மாஸ்க் வச்சு மூடுறது வந்து ஐ அட்லீஸ்ட் கை கூட்டினாலும் யூஸ் பண்ணி அதை வந்து பரவாமல் தடுக்கிறது ரெண்டாவது வந்து கையை கழுவுறது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு மிந்தி இல்லைன்னா மற்றவங்களை தொட்டாலும் மற்றவங்களை ஏதாவது மெட்டீரியல்ஸ் லைக் ஸ்டீல் சேர் அந்த மாதிரி இடத்து தொட்டாலும் அதை வந்து கையை வந்து வாஷ் பண்ணணும் எப்படி வாஷ் பண்ணணும்னாக்க ஒரு சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வாஷ் பண்ணணும் அல்லது ஆல்கஹால் கண்டெய்னிங் சொல்யூஷனை வச்சு ட்வெண்ட்டி செகண்ட் அதை வந்து கையை நல்லா வாஷ் பண்ணுவோம் அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணுவோம் அதே சமயத்தில் இந்த பேஷண்ட் இருக்கிறவங்க வீட்டு தரையை வந்து சோடியம் ஐப்போகுளோரைடு ஒன் பர்சன்ட் சோடியம் ஐப்போகுளோரைடை போட்டு ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க அதனால ஃபைவ் டு சிக்ஸ் டைம் அதை வாஷ் பண்ணி விண்டோஸ் இதையெல்லாம் நல்லா இது பண்ணி வெ வெண்டிலேஷன் நல்லா உள்ள ரூமில் இருக்கணும் இந்த மாதிரி கூட்டமாக கூடுறதை முதல்ல தவிர்க்கணும் அப்படி வெளியே போனால் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனாலும் கா அது வாய் மூக்க மூடுற அளவுக்கு மாஸ்க் போட்டு அதை மூடி வெளியே போகணும் ஒருவருக்கு ஒருவர் மார்க்கெட்டில் நிற்கிறது கேதரிங்கில் இது பண்ணுறது கேதரிங்கே கூடாது இருந்தாலும் சில சமயத்தில் மார்க்கெட்டில் நான் போகிற இடத்துல எல்லாம் பார்க்குறேன் சில பேர் பக்கத்து பக்கத்தில் நிப்ப நிப்பாட்டுறாங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் இவங்க சிஎம் இவங்களை எல்லாருமே சொல்லி போலீஸும் ஆக்ஷன் எடுத்து சில பேர் பக்கத்து பக்கத்தில் நிற்க நிற்கிறாங்க அந்த மாதிரி நிற்பதை அவங்க தவிர்க்கிறது நல்லது கம்யூனிட்டியில் இது பரவாமல் இருக்கும் ரெண்டாவது டூ மீட்டருக்கு மேல் ஆல்ரெடி இடைவெளியில் ஒவ்வொருத்தரும் நின்று நிற்கணும் அதே மாதிரி விற்கிறவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும் கடையில் மளிகை கடையோ அந்த மாதிரி கடையில் வந்து விற்கிற பொருள் விற்கிறவங்களும் மாஸ்க் போட்டுக்கணும் வீட்டுக்கு வந்தோடன நல்ல காய்கறிகளை கழுவிட்டு முக்கியமாக நல்லா கழுவணும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஹீட்டில் சமைச்சு அதுக்கு பிறகு கையை கழுவிட்டு சாப்பிடணும் ஒவ்வொரு தடவையும் கையை கழுவுறது முக்கியம் ஒவ்வொரு தடவையும் வெளியே இது வெளியே போகிறப்ப மாஸ்க் போட்டுக்கிறது முக்கியம் மாஸ்க் போடாமல் நிறைய பேர் வந்து தெருவில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பானது அது வந்து சொசைட்டிக்கு நல்லது நல்லதில்லை தான் குடும்பத்துக்கும் நல்லதில்லை அதனால அந்த ப்ரிவென்ஷிவ் ஆஸ்பெக்டை முதல்ல செஞ்சுட்டு அடுத்தது சப்போர்ட்டிவ் தெரப்பி இந்த மாதிரி குழந்தைகள் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ ஃபீவர் ஜுரம் காய்ச்சல் இருமல் மூச்சு விடுறது கஷ்டப்படுறது இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பண்ணாது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்து யாருக்கும் சொல்லாம அப்படியே நம்ம காப்பாற்றிக்கலாம் அந்த மாதிரி இருந்தா அது வந்து நல்லது கிடையாது உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயோ ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையோ அங்கே எடுத்துக்கிட்டு போய் குழந்தைய தரவாக செக் பண்ணி அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க கொடுத்தா இந்த நோயிலிருந்து பாதிப்பு குறையும் ரெண்டாவது மற்ற கன்ட்ரியை கண்ட்ரோ இது நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவினுடைய இதனுடைய பாதிப்பு பிகாஸ் நம்ம ஏழியா நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆனரபிள் சிஎம் அவங்க வந்து எடுத்த ஆக்ஷன்னால் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது

மூச்சு விட நடந்தா மூச்சு வாங்குதே ஒன்றரை மாதமா இருக்குல்ல ஜரம் இருக்கா என்னங்க சார் ஜரம் இருக்கா காய்ச்சல் இருக்கா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல யாரும் வெளியே இருந்து யாரும் ஒன்றரை மாதமா இருக்கிறது இஷ்யூலா அந்த மாதிரி கொரோனா வைரஸ்ல வராது இது பிரெக்னன்சியும் போது சில சமயம் இந்த குழந்தை இது பண்றப்போ நடக்கிறது இது மாதிரி போறப்போ லேசாக இருக்கதான் செய்யும் அப்படி ஏதாவது ஜுரம் மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு பத்து நாளைக்குள்ளே இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் கொண்டாண்ட காமிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் போ ஆண்டினேட்டர் செக்கப் போகிற டாக்டர்கிட்ட கொண்ட காமிச்சிட்டு இல்லைனா மெடிக்கல் காலேஜ் ஜிப்மர்ல கொண்டா காமிச்சிட்டு ஃபர்தராக நீங்கள் அதுக்கு வேண்டியதை பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில்தான் இருக்கீங்க பேசலாம் வந்து டாக்டர் நான் கால் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன

மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படல வீசிங் வருமா உங்களுக்கு இதுக்கு மிந்தி ஆஸ்மா மாதிரி இழுப்பு வருமா வயசு என்ன உங்களுக்கு வயசு என்ன எழுபத்தஞ்சு வயசு வந்து ஜுரம் கிடையாது மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு கிடையாது ஒரே சளி மட்டும் இருக்கு நீங்க சந்தேகப்பட்டா டாக்டர் கிட்ட கொண்ட காமிச்சுங்க உங்க வீட்டுல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா பக்கத்தில் இந்த மாதிரி வைரஸ் இது வேறு யாருக்கும் பக்கத்தில் இல்லைன்னாக்க நீங்கள் வந்து வெறுமனே இதுக்கு வந்து இப்போ அங்கே லோக்கல்லையோ அல்லது திருச்சி மெடிக்கல் காலேஜ்லேயே காமிச்சு அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை சாப்பிட்றது நல்லது உங்கள் வீட்டுக்கு பாரியிலேருந்து இருந்தோ இல்லை இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க கிட்ட பேசிட்டோ பழகிட்டு வந்தவங்க இருந்தாக்க நீங்கள் அதுக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கு வேண்டிய டெஸ்ட்டு பண்ணி அதுக்கு தகுந்த இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் நீங்கள் வெறும் சளி தான் இருக்குங்கிறீங்க ஜுரம் கிடையாது மூச்சு விடுறது கஷ்டப்படுறது கிடையாது அதனால் இதை பொறுத்து வந்து மானிட்டர் பண்ணி பார்த்துங்க இன்கேஸ் நீங்கள் சந்தேகப்பட்டாக்க மெடிக்கல் காலேஜில் கொண்டா காமிச்சு ஃபர்தராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க

முக்கால்வாசி உலகத்தில் இருக்கிற மற்ற வைரஸ் டிசீஸ்லாம் கூட பார்த்து வேக்சின் தான் வந்து பெஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்குது ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்து பல காலமாக வந்து பூமியில் இருந்தாலும் மைல்டு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இப்போ வந்துருக்கிறது வந்து ஒரு மியூட்டன்ட் வெரைட்டி அதாவது அதோடைய டிஎன்ஏல வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து அதனால் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிக் வய வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு சில காலம் எடுக்கும் ஏன்னா வந்து இந்த நோய் வந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம்தான் ஆகுது அப்படி இருக்கும்போது அதுக்கான வேக்சின் வந்து இப்போதைக்கு ஆக்டிவாக வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவிலே வந்து ஐசிஎம்ஆரில் வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக வந்த ஸ்டடீஸில் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் யூஎஸில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லேப்ஸ் வந்து தேவ் கம்ப்ளீட்டட் ஃபேஸ் ஒன் ட்ரையல் அனிமல் ட்ரையல் முடிச்சுட்டாங்க மைஸில் கொடுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்து இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த எலிக்கு வந்து அதிகமாக வருது ஸோ நோயை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது படிப்படியாக வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்புறம் வந்து ஹியூமன் ட்ரையல் இது எல்லாமே கொண்டு வரதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் பட் அது வரைக்கும் நம்முடைய மெயின் ப்ரிவென்ஷன் வந்து சார் சொன்ன மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் ஹேண்ட் வாஷிங் அது மட்டும் ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என்னோட பேர் அன்பு சார் மேடம் ஆலந்தூர்ல இருந்து கூப்பிட்டுறேன் ஓகே உங்களோட கேள்வி என்ன சார் எது மேடம் உங்க கேள்வி என்ன

இருமல் இல்ல சார் சளி இருக்கு சளி வந்து ஹெட்ல இருக்கு அதாவது ஃபீவர் பாத்தீங்கன்னா பாடி நல்ல ஹெட்ல மட்டும் இருக்கு ஓகே நம்ம செக் பண்ணோம்னா ஒரு 98 அந்த ரேஞ்ச்ல இருக்கு சார் சமீபத்துல எங்க வெளியூர் ஏதனா போயிட்டு வந்தது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தது மத்த कांटेक्ट ஹிஸ்டரி ஏதாச்சும் இருக்குங்களா இல்ல அது மாதிரி எதுவும் கிடையாது உங்க பக்கத்து தெருவுல பக்கத்து வீடுகள்ல யாருக்காவது இது कांटेक्ट ஹிஸ்டரி ஏதாச்சும் இருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல இல்ல சார் கிடையாது இல்ல சரி இருந்தாலும் வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்டேஜ் டூவில் தான் இருக்கிறதாக வந்து கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருக்குது ஸோ கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி வந்து மெயினாக வந்து பார்த்துக்குங்க ஃபீவர் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜோ ஒரு டெர்ஷரி சென்டரோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும்போது செக் பண்ணிக்கிறது நல்லது எல்லா ஜூரமும் வந்து கொரோனா ஜுரோன்றது பயப்பட வேண்டாம் நம்ம ஊரில் ஜூரம் வந்து ரொம்ப காமன் தான் சரிங்களா பட் இருந்தாலும் வந்து ஒரு வாட்டி பாதுகாப்பாக இருந்துக்கிறது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஓகே சார் என்ன மாத்திரை எடுத்துருக்கீங்க அதுக்கு ஹலோ கொடுத்துருக்காங்க வெறும் பேராசிட்டமால் இந்த மாதிரி நான் என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல டக்குன்னு ஆன்டிபயாட்டிக்கே போயிடக்கூடாது வச்சுங்க வெறும் பேராசிட்டமால் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் அது அப்படி தான் எடுத்து ஜுரத்தை குறைக்கணும் உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் சிக்ஸ்க்கு மேலே இருந்தால் அது ஃபீவர் உங்களுக்கு வந்து மயிலுடைய கீழே தான் அதுக்கு கீழே இருக்கு அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு வெரிஃபை பண்ணீங்க வேற மருந்து மாத்திரை இபப்ரோஃபின் அந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெறும் பேராசிட்டமால் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அதை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கிறது முக்கியமான இது இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஓகே வெறும் பேராசிட்டமால்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க வேண்டியது அவசியமானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜரம் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னா டாக்டரோட ஆலோசனைப்படி தான் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் வரதராஜ் மேடம் ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க சார் மண்டலூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம் உங்களோட கேள்வி என்ன சார் இந்த லோ பேக் டோனுகிற வீட்ல ஓகே அதல்ல ஏதாவது பிராப்ளம் வருங்களா லவ் பேர்ட்ஸ் வளக்குறாங்களா அது மூலமா பிராப்ளம் வருமான்னு கேக்குறாங்க இது வந்து கன்ஃபார்ம்டாகலாம் தெரியலைங்க ஆனால் வந்து அனிமல்ஸ் அண்ட் இதுலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை யாரும் கண்டுபிடிக்கவும் இல்லை இதை வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது எங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸு இது இதுலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க சிக்கன் சிக்கனுக்கு இது மாதிரி கொரோனா வைரஸ் வந்து சிக்கனுக்கு கிட்னி ஃபெயிலியர் அதுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து இதெல்லாம் வருதுன்ட்டு ஒரு இது கண்டுபிடிப்பு ஜேனலில் இருக்குது ஆனா அதுலேருந்து ஹியூமனுக்கு வருதான்னு அதுல ஒன்றும் கொடுக்கல ரெண்டாவது வந்து பேர்ட்ஸ் ஒவ்வொருலேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால நமக்கு எதுவும் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தா வெட்டினரி டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க அதை இது பண்ணீங்க இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன குட் மார்னிங் ராஜன் இருந்து பேசுறேன் ஓகே சார் உங்க கேள்வி என்ன சார் டாக்டர்கிட்ட கேளுங்க நைட்ல வந்து ஏசி போட்டு படுத்தா அதனால ஏதாவது பாதிப்பு வருமான்னு சொல்லிட்டு ஓகே டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ டெம்பரேச்சர் கம்மியா இருக்க இருக்க கொரோனாவோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு அதிகமா இருக்கும் ஏசி போடலாமா வேண்டாமா இது ஜென்ரலிக்கான கேள்வியா இருக்கு அதாவது இப்ப கொரோனா வந்து இப்ப விண்டர் சீசன்ல தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க யுவான் ப்ராவின்ஸ்ல வந்து அந்த கொரோனா வரும்போது அதோடைய டெம்பரேச்சர் வந்து ஃபைவ் டு பிப்டீன் டிகிரி தான் மினிமம் டெம்பரேச்சர் ஃபைவ் டிகிரி மேக்ஸிமம் வந்து பிப்டீன் டிகிரி தான் இருந்துச்சு ஸோ அது வந்து வெயில் காலத்தில் வந்து வெயில் அதாவது நம்ம ஊர் மாதிரி முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி வரும்போது கரோனா வைரஸ் வந்து உயிரோடு இருக்குமா இல்லையான்றதுக்கான அத்தாட்சி இப்போ வரைக்கும் எதுவுமே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது பட் முன்னாடி எவிடன்ஸ் பார்க்கும்போது வழக்கமாக இருக்கிற முன்னாடி இருக்க கரோனாவும் சார்ஸ் வைரஸ் பார்க்கும்போது அது இருபத்தஞ்சி முப்பது டிகிரிக்கு மேலே அதோடைய வீரியத்தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் முன்னாடி இருந்த சயின்டிஃபிக் ட்ரயல்ஸ் வீட்டில் வந்து நம்ம தனியாக தூங்கும் போது டிகிரி வரைக்கும் ஏசி இல்லை இருபத்தெட்டு இருபத்தாறு வரைக்கும் ஏசி போட்டுக்கிறது நல்லது எப்போவுமே வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது டிகிரி மெயின்டைன் பண்ணுறது எந்த காலத்துக்குமே நல்லது கொரோனா காலம் மட்டும் இல்லை எப்போவுமே வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து முப்பத்தாறு டிகிரி இருக்கும்போது முப்பத்தேழு டிகிரி இருக்கும்போது நம்ம ரூம் டெம்பரேச்சர் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் பாடி வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வெயில் காலத்தில் வந்து பதினெட்டு டிகிரி பதினாறு டிகிரி வைக்கிறது எப்பவுமே உடம்பு கெடுதல் தான் பட் கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து வேறு யாருக்கும் சளி இல்லை ஜுரம் இல்லை நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது தனியாக ஏசி போட்டு தூங்குறதுல தப்பும் கிடையாது ஓகே சார் உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார் இதற்கு இந்த வைரஸ் மெயினாக இதை பார்க்குறதுல கொரோனா வைரஸ்னால் அந்த குரோன் மணிமுடி மாதிரி இது என்வலப்பு இது வந்து என்வலப்பு வைரஸ் மேலே ஒரு கவர் இருக்கும் அந்த கவர் வந்து ஃபேட்டு லிப்பிட்னால வந்து அந்த இது வந்து அதை மூடி இருக்கும் அது என்ன வந்து அது கன்ஃபார்ம்டு ஸ்டெடி கிடையாது இதெல்லாம் நிறைய ஆர்டிக்கலை பார்த்து வெயில் காலத்தில் வந்து இந்த வைரஸ் வந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸில் பரவும் ஆனால் இந்த என்வலப் வந்து லிப்பிட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக போகிறப்போ அந்த லிப்பிட் வந்து இழகுறதுனால அது ரொம்ப ஒட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேட்ரி இல்லை ரெண்டாவது கோல்டு சீசனில் வந்து அது என்ன பண்ணுறது நல்லா கெட்டி ஆயிரும் ஹாடன் ஆயிரும் அதனால் அது வந்து டெத்தாகிறது வைரஸ் வந்து டெத் ஆகிறது ரொம்ப கஷ்டமானது அதனால் இந்த வைரஸ் வந்து விண்டர் சீசனில் அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த டாக்டர் சொன்னாப்பில் ஒரு செ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் அந்த டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சு பார்த்துக்கிறது நல்லது காண்டாக்ட் ஹிஸ்டரி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தவிர்த்துட்டு தனியாக வெல் வெண்டிலேட்டட் நல்லா ஓப்பன் பண்ணி அந்த ரூமில் இருக்கிறது தான் நல்லது ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் என்ன இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் இது வந்து ரெண்டு வகை கேள்விப்பட்டேன் வைரஸும் அந்த பாக்ட்ரியாவும் ஒரு சனிக்காய்ச்செல்லாம் எந்த அடிப்படையில் வருது இல்லை அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பாக்ட்ரியா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் வைரஸை கண்ட்ரோல் பண்ணாதான்னு கேள்விப்பட்டேன் அதை பத்தி கொஞ்சம் டவுட் இருக்குது அதான் ஓகே ஃபைன் அதாவது நுண்ணுயிர் பொறுத்த வரைக்கும் வந்து வைரஸ் அண்ட் பாக்டீரியா ரெண்டு தான் வந்து காமனாக நம்ம உடம்புக்கு வந்து நோயை உண்டு பண்ணுறதுங்க பாக்டீரியான்றது வந்து பயாலஜி படி வந்து யூனி செல்லுலர் அது ஒரு செல் அது வந்து சைட்டோப்ளாசம் செல்லு இதெல்லாம் இருக்கும் வைரஸ்ன்றது வந்து செல் ஸ்ட்ரக்சருக்கு முந்தின இது சரிங்களா இது வந்து சாதாரணமாக இருக்கும்போது வந்து உயிரற்ற தன்மையோடு இருக்கும் அதுக்கான தேவையான என்விரான்மெண்ட் வரும்போது அது உயிரோடு வந்து அது வந்து மல்டிப்ளை ஆகும் வழக்கமாக நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ன்ற இது எல்லாமே வந்து பேக்டீரியா மேலே தான் ஆக்ட் பண்ணும் வைரஸ்க்கான ஆன்டிபயோட்டிக்குன்றது கிடையாது அது ஆன்டி வைரல்னு சொல்லுவோம் அது ஒரு சில வைரஸ்க்கு மட்டும்தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எச்ஐவி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்க்கு மட்டும்தான் இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து காமன் கோல்டு அதாவது சாதாரண சளி இது வழக்கமாக சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் வந்து அஞ்சு நாள் இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா ஒரு வாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாமே வந்து வைரஸ்னால் ஒன்று பண்ணக்கூடியது இந்த வைரஸ்னால வர இது வந்து சூப்பர் ஆடடா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கப்புறமா வந்து மாறும் ஸோ நம்ம ஊர்ல காமன் இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அதே தான் கொரோனா வைரஸ வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எந்த ஒரு ரோல் இப்போதைக்கு கிடையாது பட் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில ஆன்டிபயோட்டிக் வந்து வைரஸ் மேலே ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஸோ எந்த ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனும் காமன் கோல்டுக்கு வந்து டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது தேவை கிடையாது ஓகே

ஓகே நடந்தா கொண்டா ஒரு வெயிட் அதிகமா நீங்க உங்களுக்கு ஆமா ஆ சரி இந்த 67 67 கிலோல இருக்கும் சரிமா அதாவது பல காலமா வந்து மூச்சோட சிரமம் இருக்கு அது வந்து இப்ப ரீசன்ட்டா அதிகமா இருக்கு கூட காச்சல் இருக்கு இருமல் சளி தும்மல் இருக்கு அப்படின்னும் போது வந்து நீங்க உடனடியாக டாக்டர் பார்த்து அதுக்கான ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது பட் முன்னே இருந்த அளவே இருக்குது அப்படின்னும் போது வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரெஸ்ட்டில் இருந்துக்கலாம் வீட்டில் வந்து கிட்ட காண்டாக்ட் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா மூச்சோட சிரமம் இருக்கிறவங்க நுரையீரல் ப்ராப்ளம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து நோய் தொற்று வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ நீங்கள் உங்களை வந்து ஜாக்கிரதையா நாற்பத்தஞ்சு வயசு போது கொஞ்சம் இதுனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது பல பேர் இந்த மூச்சு விட சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரீசன் தான் இருக்குமோன்ற கேள்வி இருக்கு அப்படி வந்து எல்லாத்துக்குமே கொரோனான்னு நீங்கள் வந்து விதவ பண்ண முடியாது வீசிங் எல்லா இதுலேயும் இப்போ வந்து ஆஸ்மா இருக்கு இது வின்டர் சீசன் குளு சீசன் திருப்பி திருப்பி ஆஸ்மா வரும் இப்போ ஒன்று மோர் தன் டென் டேஸ் ஆர் பிப்டீன் டேஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் வந்துச்சுன்னாக்க ஆஸ்மா வந்து ஒபீசன் ரொம்ப ஒபீஸா இருக்கும் அவங்க அவங்களுக்கு நடந்தா மூச்சு விடத்துக்கு ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க அவங்க மாடிப்படி ஏறினா மூச்சு விடுறதுக்கு இதாக இருக்கும் அதேமாரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நிமோனியா பாக்டீரியாவனால வர்ற நிமோனியா அதனால மூச்சு விடுறதுக்கு திணறும் எதுவும் சின்ன குழந்தையெல்லாம் ஃபாரின் பாடி ஆஸ்பிரேட் பண்ணிவிட்டு தொண்டையில் போயிருந்துச்சுன்னா மூச்சு விட்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு உயிரே போகிறதுக்கு வேண்டிய நிலமை மோசமாக இருக்கும் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம கொரோனா வைரஸ்னால் அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த மூணு சிம்டம்ஸ் இருந்து மற்ற பாசிபிலிட்டியை ரூல் அவுட் பண்ணாக்க அதனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் கா இது ட்ராவல் ஃப்ரம் த அதர் கண்ட்ரிஸ் ஃபார் லாஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் பதினாலு நாளைக்கு இருந்துச்சு இருந்துச்சுள்ளே நம்ம அங்கே அந்த கண்ட்ரிலேருந்து இங்கே வந்தோம் அதுனா இங்கே வந்து கோவிட் பேஷண்ட் பாசிட்டிவ் உள்ளவங்க அது சஸ்பெக்ட் பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த மாதிரி வந்த பிறகு இந்த இது வந்து ஜுரம் இருமல் மூச்சு வர்றது கஷ்டமாக இருந்தால் நம்ம சஸ்பெக்ட் சஸ்பெக்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் நம்ம போய் சஸ்பெக்ட் கிடையாது நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்க கொரோனா பல நம்மளோட உலகத்துல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தாலும் இப்போ ஒரு த்ரீ தான் கொரோனா பத்தின பேச்சு அதிகமா இருக்கு டாக்டர்ஸே பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவை பத்தி இப்பதான் நாங்களும் தெரிஞ்சுட்டு வரும் நாங்களும் இப்பதான் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொரோனா வந்து ஒரு புரியாத புதிரா இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகுது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது பயங்கரமா வேரி ஆகுது ஒரு சிலர் வந்து இன்டென்சிவ் கேர் போயிட்ட பிறகு உடல் உயிர் இழக்கிறாங்கன்னா ஒரு சிலர் சடன் டெத் ஏற்படுது சுமார் கொரோனா பத்தி பல விதமான ஸ்பெகுலேஷன் போயிட்டே இருக்கு சார் அதை பத்தி உங்களோட நீங்க கேக்குற கொஸ்டின் இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பரில் வந்த கொரோனா வைரஸ் நாவல் கொரோனா நூதனமான கொரோனா வைரஸ் நைன்டீன் இருக்குது பேர் இது வந்து உலகளாவில் பரவி ஒன் செவன்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் அண்டார்டிகா தவிர பாக்கி எல்லா கண்ட்ரிலையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குண்ணா ஆனால் இதுக்கு முந்தி ரெண்டு எபிடமிக் வந்திருக்கு ஒன்று டூ தௌசண்ட் த்ரீ அனத அனதர் ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் என்ன எங்கள் மிடில் ஈஸ்டில் வந்துருக்கு தட் இஸ் கால்டு அந்த இதை காசு பண்ணதுக்கு வந்து மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டி சின்ரோம்னு பேர் டூ தௌசண்ட் த்ரீயில் வந்ததுக்கு வந்து சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டி சின்ரோம்னு டிசீஸை காஸ் பண்ணுது இப்போ வந்திருக்க தான் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்ரோம் இதுக்கு வந்து ஹியூமன் ஒவ்வொருத்தர் நாட்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் வேரி ஆகுதுங்கிறது இந்த இருமல் ச இது ஜுரம் மூச்சு விடுறது கஷ்டப்படுறது இது வந்து காமனாக இப்போ வந்துருக்க வைரஸில் வந்து பார்த்திங்கனாக்க டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸில் காமன்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸ் லெஸ் அன் எங்கர் சில்ட்ரன் இன்ஃபன் எங்கர் சில்ட்ரன்ல காமன் சொன்னாங்க பட் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் காமனாக இருக்குது அதுக்கு என்ன ரீசன் தெரியல ரெண்டாவது சில்ட்ரனுக்கு இந்த பாதிப்பு வந்தால் இந்த வைரஸ் தாக்குனாலும் அதனால் வர்ற பாதிப்புகள் மிகவும் குறைவு அதனால் வந்த இறப்பு விகிதம் ரொம்ப குறைவுன்னு சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது இப்போ வந்து இம்யூனோ இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸ் லைக்கு ஸ்டீராய்டு ப்ரட்னிசூலன் கொடுக்கறது இவங்க ஆங் ஆங்காலஜிஸ்ட் ட்ரக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து இம்யூனிட்டியை குறைக்கும் ரெண்டு டயபட்ட டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ஆஸ்மா சிஓ சிஓபிடிங்கிற லங் டிசீஸ் இந்த மாதிரி இது டயலிசிஸ் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வியாதி வந்தால் கிரிட்டிக்கல் லெவலில் மிக அதிகமாக வரும் அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் எபோவ் சிக்ஸ்டிங்கிறான் இப்போது சில ஆர்டிக்கலில் ஃபிஃப்டி இயர்ஸ் எபோங்கிறாங்க அந்த மாதிரி வரப்போ வியாதி ரொம்ப மோசமாக வருது எயிட்டி இயர்ஸுக்கு மேலே வந்து டெத்து அதிகமாக வருது இது மெயினாக வந்து இந்த இம்யூனிட்டி குறைச்சலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வருதுன்னு சொன்னாலும் சில்ட்ரனுக்கு அதே மாதிரி இம்யூனோ டிஃபிஷியன்ஸ் இம்யூனிட்டி ஃபுல்லாக டெவலப் ஆகலை பட்டு வந்து இந்த வ வைரஸினுடைய பீரியமும் தாக்கமும் அதனால் வர்ற வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் டெத்து ரேட்டும் ரொம்ப குறைச்சலாக இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நமக்கு கண்டுபிடிக்கல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உலகளாவிய விஞ்ஞானிகளும் டாக்டர்ஸ்களும் இதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃபைன் சார் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன முரளிகிருஷ்ணா முரளி கிருஷ்ணா எங்கிருந்து கால் பண்றீங்க முரளிகிருஷ்ணா சென்னை உங்க கேள்வி என்ன

இது வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி முக்கியமாக வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது கோவிட் பேஷண்ட்ட டைரக்டா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது கொடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தல கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே போல் வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து கொரோனா பேஷண்ட் இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஏன் இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பண்ண ரிசர்ச்சில் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரிவென்டிவ் அப்படின்றது ப்ரூஃப் இல்லை ஸோ அதனால் வந்து இது கட்டாயப்படுத்த முடியாது ரெண்டாவது வந்து இந்த மருந்துக்கான சைடு எஃபெக்ட்டுகள் வந்து ரொம்ப அதிகம் அதாவது ஏற்கனவே வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும்போது ஹார்ட் வந்து இருதய துடிப்பு வந்து சீராக இல்லாமல் அரித்மியாஸ் அப்படின்ற வந்து சடன் டெத்து வரதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது அதே போல் சுகர் பேஷண்ட் வந்து இந்த மாத்திரை போடும்போது சுகர் வந்து திடீர்னு சடனாக குறைஞ்சி அதனால் பாதிப்பு வரதுக்கு இருக்குது ஸோ மற்ற மாத்திரைகள் மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரை என்னமோ தைரியமாக கொடுக்கலாம் இப்போ ஆஸ் சட்சோ வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸும் சரி ஐசிஎம்ஆர் இதுபடி ஒன்லி டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட்ஸ் வித் ஹை ரிஸ்க் அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதான் இருக்க தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது ஸோ பொதுமக்கள் வந்து அனாவசிய பயத்தில் வந்து இந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அதாவது நோயுடைய சைட் எஃபெக்ட் இதை விட மாத்திரையோடைய சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு பொதுவா வந்துட்டு சுகர் பேஷன்ஸ் அண்ட் பிபி பேஷன்ஸ் வந்துட்டு இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது போது பொதுவாகவே எப்பயுமே கேன்சர் பேஷன்ஸ் வந்துட்டு எல்லா நோய்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு அஃபெக்ட் ஆயிடுவாங்க அவங்க ரொம்பவே தற்காத்து கொள்ளணும் அவங்களும் சோ நீங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் கேன்சர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க ஒன்று வந்து பிளட்டு சம்மந்தப்பட்ட கேன்சர் இயற்கையாகவே அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியே கம்மியாக இருக்கும் லுக்கிமியா லிம்ஃபோமா அதுபோல் மைலோமா பேஷண்ட்டு வந்து அதனாலேயே வந்து நோய் திருப்பு சக்தி கம்மியாக இருக்குது ரெண்டாவது வந்து சாலிட் மெலிக்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்டொமக்கு லார்ஜ் இண்டஸ்டன் இது போல் கேன்சர்ஸ்க்கு வந்து கீமோ தெரப்பி கொடுப்போம் கே ரேடியோ தெரப்பி கொடுப்போம் அதனால் ட்ரீட்மெண்ட் இன்டியூஸ்டு நோய் திருப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ தெர ஸ்டே இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கேன்சர் சொசைட்டி ஆஸ்கோ எஸ்மோ அப்படின்ட்டு இருக்குது அதெல்லாம் வந்து இப்போ கைட்லைன்ஸ் இது பண்ணிக்கிறாங்க அதாவது கியூரபிள் கேன்சரை வந்து நம்ம எக்காரணம் கொண்டு அவாய்ட் பண்ண முடியாது நம்ம கொரோனாவுக்கு பயந்து பேஷண்ட்டை வந்து கேன்சரில் வந்து அதிகமாகி அதனால் வந்து நோய் பாதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா திருப்பி வந்து அவங்களை குணப்படுத்த முடியாது ஸோ குணப்படுத்துகிற கேன்சருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்காத அளவுக்கு மருந்துகள் கொடுத்து அதே போல் நோய் திருச்சி குறைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து கீமோதெரப்பி கொடுத்துக்கலாம் ரேடியோதெரப்பி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட் எல்லாருமே வந்து கரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து அவங்களுடைய மார்ட்டாலிட்டியும் அதிகமாக இருக்குன்றனால அவங்க வந்து தங்களை தற்காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிவென்ஷன் வெளியே அனாவசியமாக போகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பெட்டில் இருக்கணும் வீட்லேயே இருக்கணும் ரெஸ்ட்டில் இருக்கணும் அதே போல் வெளியே போயிட்டு வீட்டில் ஒருத்தர் மட்டும் வெளியே போய்ட்டு வராங்க கடைக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களோடைய கூட காண்டாக்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போகிறது மற்ற கீமோதெரப்பி இது போல விஷயங்களுக்கு மட்டும் வெளியே வர மாதிரி பார்த்துக்கணும் ஓகே சார் அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

இல்லை இல்லை இந்த வைரஸுக்கு வந்து முதல்ல கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த வேக்சினேஷன் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணாதுன்னு கண்டுபிடிச்ச இது பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு வேண்டிய ட்ரையல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாதத்து ஒரு வருஷத்துலேயும் இதுக்கு வேண்டியதை கண்டுபிடிப்பாங்கிற நம்பிக்கையோடு அது அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை வந்து நம்ம தடுத்துடலாம் இப்போ ஆசைச்சா இதுக்கு வந்து வேக்சின் கிடையாது ஓகே தடுப்பூசி கூடிய விரைவில் கண்டுபிடிப்பாங்க டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் தேங்க்யூ கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன வணக்கம் மேடம் ராஜன் சுப்ரமணியம் உங்க சாலிகிராம பேசுறேன் கேள்வி என்ன சார் இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மாஸ்க் பதிலா பதிலாக அதாவது கட்சிக்கு கட்டிட்டு வராங்க மார்க்கெட்டுக்கு அந்த இங்கெல்லாம் சோ அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுக்குமா அந்த மாதிரி கைப்பட்ட அறியறதுனால அதாவது வெளியே இப்போ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டூ டேஸ் முன்னாடி சொன்னது முன்னாடி டபிள்யூஹெச்ஓ பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வந்து மாஸ்க் அணிய தேவையில்லை மாஸ்க் அணியறதுனால வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம் அதாவது மாஸ்க் எப்படி கழுட்டுறது தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது அதனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பட் ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பொதுமக்கள் அனைவரும் வெளியே போகும்போது வந்து மாஸ்க் அணிகிறது நல்லது அப்படின்றது மாஸ்கில் நிறைய வகைங்க இருக்குதுங்க என் நைன்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் அதாவது டைரக்டாக கொரோனா பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறதுக்கு பற்றி அவங்க யூஸ் பண்ணுறது பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு மாஸ்க் யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் அதில் டூ லேயர் த்ரீ லேயர் இது வந்து யூஸ் பண்ணுறது ஓகே ஒருவேளை உங்களுக்கு மாஸ்க்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட்டு வந்து கர்ச்சிஃபாக் கட்டிட்டு போங்க இப்போ மாஸ்க் வந்து எண்பது சதவீதம் கிருமி வரதை தடுக்கும் அப்படின்னா நம்ம கர்ச்சிஃப் கட்டிக்கிட்டு போகிற போனால் அட்லீஸ்ட் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் கிருமி வர்றது தடுக்கக்கூடியது ஸோ எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக காற்றை சுவாசிக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் கர்சிப் கட்டிட்டு போனால் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும் அதோட இந்த த்ரீ லேயர் மாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வாங்க முடியாட்டி உங்களுக்கு கிடைக்காட்டி நீங்களே மாஸ்க் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க மூணு ஸ்லைஸ் காட்டன் எடுத்துட்டு அதை தச்சுட்டு ரெண்டு ஸ்ட்ராப் மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்ட்ராப் வச்சு கட்டிட்டு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாஸ்கை எடுத்துக்கிட்டு வீட்டிலேயே தயாரிச்சுக்கிட்டு நீங்கள் போகலாம் ஒன்றுமே இல்லாததுக்கு இதை போ இது பண்ணிங்கனாலும் மற்றவங்களுக்கு போகிற வியாதியை இது ப்ரிவென்ட் பண்ணும் அதனால் இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கூட அதை செய்யலாம் ஓகே அந்த மாஸ்க் வாஷபிளாக யூஸ் பண்ணலாமா சார் வீட்லேயே யூஸ் பண்ண பிடிக்கலாம் வாஷ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அது மாதிரி வாஷ் பண்ண எவ்ரிடே யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஓகே ஃப்ரெஷ்ஷான மாஸ்க் எவ்ரிடே சேஞ்ச் பண்ணுறது ப்ராப்பரான விஷயம் ஈவன் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கே ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எஃப்எஃப் டூன்னு ஒரு மாஸ்க் இருக்குது

டஸ்ட் ஏரியாக்குள்ள போனா கொஞ்சம் தும்மல் வரும் அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் இருந்துட்டு அது அடங்கிடும் ஓகே அதாவது இப்போ அறுபத்தி நாலு வயசு ஹார்ட் பேஷண்ட்டு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் யாராவது சின்ன வயசு இருந்தாங்கன்னா அதாவது நீங்கள் இப்போ வந்து சே முக்கவசி வீட்டில் வந்து இப்போ ஓல்டேஜ் பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க நிறைய வீட்டில் அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் சின்னவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள கடைக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு இருமல் தும்பல் வந்து வழக்கமான பிரச்சனைன்றதுனால நீங்கள் வந்து இது கொஞ்சம் நாள் பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் பாருங்கள் தொடர்ச்சியாக இருமல் தும்பல் இருக்குது கூட காய்ச்சல் இருக்குது போது உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லதுங்க ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறப்போ சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் டெரஸ்லேயோ உங்கள் வீட்டுக்குள்ளேயோ ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த கொடையாக் பேஷண்ட் வந்து பைபாஸ் சர்ஜரி வேறு பண்ணுறீங்க மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டுருங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு மியூசிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்லேருந்து நீங்கள் வந்து நல்ல நார்மல் இதுக்கு வர்றது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறப்ப வெளியே போகாத நீங்கள் நல்லது தான் ஆனால் புக்கு படிக்கிறது மியூசிக் கேட்குறது நடக்கிறது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும் ஓகே தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கும்பப்பட்டியில இருந்து பெருசா கே ஓகே சார் உங்களோட கேள்வி என்ன டாக்டர் சார் வந்து உங்களுடைய நாங்க வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஓகே சார் நான் எங்களுக்கு வந்து கிராமப்புறத்துல நாட்டி வைத்திய ராஜ்ஜம்தான் நீங்க சொன்னீங்கன்னா உதவிவரமா இருக்கும் உங்களோட கேள்வி ஒன்ஸ் செகண்ட்னு சொல்ல முடியுமா சார் நாட்டு வைத்தியம் ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது கேட்குறீங்களா சார் ஆ ஆமாம் ஆமாம் மேடம் ஓகே இது வந்துங்க நீங்க வந்து மேலூர் தானே மேலூர் சார் சார் மேலூர் வந்து இதுக்கு வந்து நாட்டு வைத்தியம் வந்து நாங்கள் சொல்ல முடியாது நீங்க வந்து கிளீனாக இருக்கணும் ஒன்று பிரிவென்ஷன் தான் உங்களுக்கு இது ஏன்னா கிராமத்திலாம் வீடு எட்டி எட்டி இருக்கும் கொஞ்சம் பெரிய வீடாகவும் இருக்கும் அதனால் வெண்டிலேஷன் இருக்கும் நீங்கள் வந்து தும்கிற இடத்துலையே இதுக்கு போய் அந்த பப்ளிக் பொதுமக்கள்லாம் கூடுற இடத்துல அதிகம் போகாதீங்க இன்கேஸ் போனால் கூட ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு போகணும் நல்ல கையை வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வெந்நீர் வெந்நீர் வேணால் வெந்நீர் குடிக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல டயட்டு ஓரளவுக்கு நல்ல டயட்டு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இது வந்து இதில் வந்து நாட்டு மருந்துக்கு நாங்கள் வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரி நாட்டு மருந்து எதுவும் இதுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதா எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப்பும் கிடையாது அதனால் அந்த மாதிரி நாங்கள் அந்த விஷயத்தில் சொல்ல முடியாது இந்த பர்சனல் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மெயின் வச்சுங்க அடுத்தவங்களோட பேசுகிறது அவங்க சீஸ் பண்ண அவங்க வந்து தும்மல் வர்றப்போ இது பண்ணுறது இருமல் வர்றப்போ நீங்கள் பக்கத்தில் போகாதீங்க வெளியே போகிறப்போ மாஸ்க் மாதிரி ஏதாச்சும் கர்ச்சிப்பு ஏதாச்சும் இருக்கிறது அங்கே கிராமத்தில் ஒன்றுமே இல்லைனாக்க நம்ம கர்ஜீவை வச்சு நல்லா மூடிக்கிட்டு கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நீங்க வெளிய போங்கன்னு சொல்றது தான் எங்களுடைய அறிவுரையா இருக்க முடியும் டெக்ஸ்ட் காலரும் என் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு தான் வணக்கம்மா சென்னையில இருந்து வள்ளி பேசுறோம் ஓகேம்மா உங்க கேள்வி என்ன எங்க பொண்ணு பேங்க்ல கேசியரா இருக்காங்க சொல்லுங்கம்மா போட்டுக்கறாங்க அவங்க பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்றாங்களேன்னு கொஞ்சம் பயமா இருக்கும் அவங்க சேஃப்டியா இருக்கிறதுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பணங்களை ஹேண்டில் பண்றாங்க மாஸ்க் போட்டுக்கிறாங்க இருந்தாலும் வெளியில் போயிட்டு வர்றது பணத்தை ஒவ்வொரு தரும் இந்த மாதிரி நீங்கள் பயனீங்கன்னாக்க வெளியே போயிட்டு வர்றப்ப மாஸ்க் போட்டுக்கணும் ஒன்று வெளியே போயிட்டு வந்தோடனே சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் ஆல்கஹால் உள்ள சொல்யூஷனை வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கையை நல்லா வாஷ் பண்ண கழுவணும் அப்படி அது கிடைக்கலனாக்க சோப்பு சொல்யூஷன் சோப்பு போட்டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் கையை கழுவணும் தேவையில்லாத பயம் பயப்படக்கூடாது அதை ஞாபகம் வச்சுங்க இதுக்கு துணிச்சல் தான் முக்கியம் உங்கள் வீட்டில் இருமல் ஜுரம் மற்ற மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தீங்கனாக்க ஒன்று ரெண்டாவது டிஸ்டன்ஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்த வந்து அது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆறு வீட்டு இடைவெளியில் இருக்கணும் குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் குழந்தைகளுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்தாலும் அது எது தொட்டாலும் அதை கையை நீங்கள் சோப் சொல்யூஷன் போட்டு வாஷ் பண்ணி ஃபார்ட்டி நொடிகள் நாற்பது செகண்ட் வாஷ் பண்ணிட்டு விட்டுருங்க அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் அதான் நீங்க மாஸ்க் போடுறீங்களா அப்புறம் என்னத்துக்கு நீங்க என்ன சரியா நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஓகே தேவையில்லாத பயம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க ப்ரிகாஷ்னரி மெஷியஸ்லாம் ஒழுங்கா எடுத்துட்டாலே போதுமா நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் என்னை இப்போ இருக்காங்க ஹலோ வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன் ஓகேம்மா உங்க பேர் என் பேர் என் கங்காபாய் பாரதி நகர்ல இருந்து பதிமணித்தூர்ல இருந்து பேசுறோம்மா ஓகேமா அது சுகர் ஹாஸ்பிட்ராப்ல மாத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்ல வெளியில போறதுல ஒன்னும் அவ்வளவா நான் போக மாட்டேன் மருந்து மாத்திர வாங்க போனா மூஞ்சி மாஸ்க் போட்டு தான் போய் வந்தேன் இப்ப கூட ஓகே அது மருந்து மாத்திர சுகர் மருந்து மாத்திரம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் இல்ல

அதே போல் கை கால் அட்லீஸ்ட் வந்து கை கால் வெளியே தெரிகிற பகுதி கை கால் முகத்தை வந்து நல்லா சோப்பு போட்டு இருபது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்ட் வரைக்கும் நல்லா கழுவிறது நல்லது கழுவிட்டு அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க போங்க சரிங்களா முக்கால்வாசி வந்து இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் முதல் அறிகுறி வந்து காய்ச்சல் அதே போல் வந்து தும்பல் மூக்கில் சளி வர்றது அப்புறம் இருமல் இது தான் வந்து காமன் இது மூச்சு வாங்குறது வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப மூச்சு வாங்கி ஆகிறது வந்து ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு தான் ஜுரம் தும்மல் இருமல் இதெல்லாம் இல்லாம வெறும் டயர்ட்னஸ் மட்டும் இருக்கிறது வந்து உங்க ஏஜ் ரிலேட்டட் அத வயசாகிறதுனால கூட இருக்கலாம் வந்து இருக்க வேண்டாம் நன்றி கால் பண்ணதுக்கு கொரோனா பல பேருக்கு அஃபெக்ட் ஆகி குணமாயிட்டாங்க அவங்க வீடுகளுக்கு திரும்ப வராங்க அப்படின்னு சொல்றாங்க வீடுகளுக்கு திரும்ப வரவங்க என்னென்ன விஷயத்தலாம் ஃபாலோ பண்ணும் ஜென்ரிக்காக டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிதான் அனுப்புவாங்க பட் இருந்தாலும் சுற்றுச்சூழலில் இருக்கவங்க பக்கத்துல நெய்பர்ஸ்லாம் என்ன இருக்குன்னா கொரோனா அபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது அவங்க என்னென்ன பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க பற்றி சொல்ல முடியுமா கொரோனா வந்து க்யூர் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து மினிமம் வந்து ஃபோர்டின் டேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் வச்சுருப்பாங்க ஒரு பேஷண்ட் வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு வந்த பிறகு பதினாலு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி டெஸ்ட் எடுக்கிறாங்க முதல் வாட்டி டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் வந்த பிறகு திருப்பி இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து திரும்பவும் வந்து ஒரு நேசல் ஸ்வாப் அதாவது மூக்கு வாய் தொண்டையிலிருந்து ஸ்வாப் எடுத்து திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அதே போல் வந்து ஜுரம் இது எல்லாமே சிண்டம்ஸ் குறஞ்ச பிறகு தான் பேஷண்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க டிஸ்சார்ஜ் பண்ண பிறகும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பேஷண்ட் வீட்டுக்கு வந்த பிறகும் இருபத்தி எட்டு நாள் வந்து ஹோம் ஐசோலேஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் ரூல் ஸோ நெய்பர்ஸ் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவங்க வந்து ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்ச பிறகு தான் அவங்கள வந்து வீட்டுக்கே அனுப்புவாங்க ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுமோன்றது பயப்படுறதுக்கு எந்த ஒரு அச்சப்பட தேவை கிடையாது பொதுவான சுகாதார முறைகள் அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் ஹேண்ட் வாஷிங் எல்லாமே வந்து இவங்ககிட்டயும் ஃபாலோ பண்ணணும் மற்றவங்ககிட்டையும் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து அவங்களுக்கு மற்றவங்க அந்த கான்டாக்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம வற்புறுத்தணும் வந்துக்கிட்டு டெலிஃபோனிக் மெசேஜில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது அது முக்கியமான விஷயம் அதில் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் உங்கள் பேர் என்ன ஓகே உங்களோட கேள்வி என்ன சார் ரெண்டு மூணு நாள் காரமாக சாப்பிட்டேன் அப்படியே தொண்டையில் புண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாள் குறையிற மாதிரி இருக்கு அடுத்த நாள் அதிகமாக மாதிரி இருக்கு எப்போதும் போல லைட்டாக இருமல் வேற வருது அதான் கொஞ்சம் பயமா இருக்கு அதிகாரம் கேட்குறேன் ஓகே என்ன இது தொண்டையில புண்ணா இருக்க இருக்குங்களா ஆ லைட்டா புண்ணா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே எவ்வளவு நாளா இருக்குங்க இப்ப ஆ சொல்லுங்க இல்ல காரமா சாப்பிட்ட பிறகு தான் வந்திருக்கு ஆமா காரமா சாப்பிட்ட பிறகு வந்திருக்கு அது வந்து போக மாட்டேங்குது இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அதிகமா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு இல்ல இப்ப எத்தனை நாளா இருக்குது ஒரு ரெண்டு வாரமா இருக்கு இல்ல இது போல அடிக்கடி முன்னாடி எல்லாம் வருமா காரமா சாப்பிடும்போது ஆ இது போல இதெல்லாம் முன்னாடி தான் வரும் வரும் இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து அது கேஸை அதனால இல்லை ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக காரமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மேல் ஆசிட் வந்து மேலுக்கு வரனால உங்களுக்கு தொண்டையில் வந்து அந்த புண்ணாகும் சரிங்களா ஸோ வெறும்னே வந்து தொண்டை கரகரப்பு லைட்டாக இருமல் வர்றது வந்து காரம் சாப்பிட்றது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து சப்சைட் ஆகிடும் சரிங்களா இதுக்கு மெயினாக வந்து காரத்தை குறைங்க மசாலா எல்லாமே குறைங்க இது குறைச்ச பிறகு வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து அந்த தொண்டை கரகரப்பு இருக்குது ப்ளஸ் முக்கியமான ஹிஸ்ட்ரி ஏன்னா வந்து இந்த வைரஸ் வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே இருந்த வைரஸ் கிடையாது இது வந்து வெளியே இருந்து இம்போர்ட்டான வைரஸ் ஸோ நேச்சுரலாக வந்து ஒரு காண்டாக்ட் ஹிஸ்ட்ரி வந்து இப்போதை வரைக்கும் ஸ்டேஜ் டூவில் இருக்கிறனால நேச்சுரலாக ஒரு காண்டாக்ட் ஹிஸ்ட்ரி இல்லை ஏற்கனவே வந்து காண்டாக்ட் ஹிஸ்ட்ரி இருந்தவங்களோட ஒரு காண்டாக்ட்டு வெளியே ஊர் ட்ராவல் இது போல் ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் பயப்படுறதுக்கு தேவை மற்றபடி வந்து காரமாக சாப்பிட்றோம் ரெண்டு நாள் தொண்டை கரகரப்பு இருக்குது அடுத்த ரெண்டு நாளில் சரியாயிடுது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்தது நாலு மாதம் முன்னாடி வந்தது இது எல்லாமே வந்து ரொட்டீன் நார்மல் எல்லாமே பயப்பட வேண்டாம் ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் உங்கள் பெயர் என்ன ஹலோ சார் நீங்கள் இணைப்பில் தான் சார் இருக்கீங்க டிவி பார்த்து பேச வேண்டாம் ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார் உங்கள் பெயர் என்ன ஹலோ

நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்க அப்புறம் இன்னொரு கேள்வி மேடம் யாராவது ரோட்ல திங்கிட்டு போயிடறான்னு வச்சுங்க பின்னாடி வரும் ஒரு ஒன் செகண்ட் அப்புறம் லேட்டா வராங்க அவங்களுடைய எச்சல் வந்து நம்ம பாடியில எங்கேயாவது பார்த்துதான் அது ஒரு எஃபெக்ட் வருமா இல்ல நீங்க வந்துங்க என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் வந்து வந்து மெடிக்கல் பர்சனல் தொடர்ந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம் சார் அதற்கான பதில் சார் டாக்டர் தராங்க நீங்க எத்தனை வாட்டி சார் நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் டிவி பார்த்து பேசாதீங்க ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதிலில் டாக்டர் இப்போ தரப்பாங்க சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பதில் என்ன இந்த வந்து ட்ரிபிள் லேயர் மாஸ்க் அந்த மாஸ்கு வந்து ஒரு நாள் யூஸ்வலாக ஒரு நாளைக்கு மேலே அதை யூஸே பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்குங்கிறது மெடிக்கல் பர்சனல் ஹெல்த் ஒர்க்கர் அந்த பேஷண்ட் ஃபுளு இது க காண்டாக்ட் பண்ணுறவங்க அவங்க தான் அதை போட்டுக்க போ போட்டுக்கணும் எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாரும் போட்டுக்கிட்டோம்னா அது முடியவே முடியாது எய்டி என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு க்ளோஸ் காண்டாக்டாக உள்ளவங்க பேஷண்ட்டுக்கிட்ட அவங்கள்ட்ட உள்ளவங்க அந்த மாதிரி போட்டாக்க அந்த போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த மாஸ்க்கை உடனே ரிமூவ் பண்ணிடணும் நார்மல் பீப்புள் அதை போட்டாக்க யூஸ்வலாக ஒரு நாள் ஒரு நாளைக்கு மேலே அதை யூஸ் பண்ணுறது கூடாது ஓகே சார் அதே போல் அவர் என்ன ரோட்டில் போகும்போது யாராவது ஒரு ஒரு நிமிஷம் இடைவெளி விட்டு நம்ம போனால் அந்த வைரஸ் வைரஸ் நம்மளை தாக்காதான்றது கேள்வியாக வந்து 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 ஏதாச்சும் இதில் உலாவாது ஏரில் லாங்கரிங் இஸ் நாட் பாசிபிள் இன் கொரோனா வைரஸ் பட்டு தும்மி எருமி ஒரு மெட்டீரியல்ல போய் பட்டுச்சு லைக் இப்போ இந்த கார்ட்போர்ட் இந்த டேபிள் இல்லைன்னா மெட்டல் இல்லைன்னா பாத்திரம் இல்லைனா அவன் டோர் அந்த மாதிரி இடத்துல இது இருந்துச்சுனாக்க ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் அது உயிர் வாழ்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்தது அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவான்னாக்க ஒன் பர்சன்ட் சோடியம் ஹைப்போகுளோரைடு அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணணும் துடைக்கணும் டென் மினிட்ஸ் அதை இருக்கணும் இல்லைன்னாக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் இந்த மாதிரி மெட்டல்ஸ் அது அது மாதிரி இருந்தாக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு அதை செய்யணும் இல்லைனாக்க கை வேறு இடம் இருந்துனாக்க சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் ஆல்கஹால் போட்டு அதை துடைக்கணும் அதனால் சோடியம் ஐப்போகுளோரைடு ஒன் பர்சன்ட் தரையில் போட்டு வாஷ் பண்ணணும் இது மெட்டல்ஸாக இருந்தாக்க ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டு வாஷ் பண்ணாக்க கம்ப்ளீட்டாக அந்த வைரஸ் இமீடியேட்டாக இறந்து போயிடும் ரிமூவ் ஆகிரும் அந்த இருந்து செத்து போயிடும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இன்னைக்குள்ள இருக்காங்க ஹலோ

பதினேழு வயசு அந்த படிக்கிற ஸ்கூலுக்கு போல இல்ல இல்ல சார் இப்ப பிளஸ் எழுதி தான் வீட்ல இருக்காரு வெளியே போனாக்க மாஸ்க் போட்டுக்கணும் வீட்டை விட்டு வெளியே போனா மாஸ்க் போட்டுக்க சொல்லுங்க வெளியே வர்றப்ப இருந்து உள்ள கைய வந்து சோப் சொல்யூஷன் போட்டு நாற்பது செகண்ட் நல்லா கழுவ சொல்லுங்க ரெண்டாவது டயட்டு வந்து நல்ல டயட்டு கொடுக்கணும் புரோட்டீன் டயட்டு உள்ளதாக நல்லதாக கொடுக்கணும் சுகர் வந்து ஸ்வீட்டு மாதிரி சுகர் டயட்டு குறைச்சி கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி சுடு தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துனாக்க இந்த குழந்தைக்கு வர்றதை பிரிவன் பண்ணலாம் ரெண்டாவது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது இந்த மாதிரி இங்கே ரெண்டு தடவைக்கு வந்திருக்குது அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது பட்டு குழந்தைகளுக்கு என்ன இந்த கொரோனா வைரஸ்லேருந்து இதுனாக்க குழந்தைகளுக்கு வந்தாலும் இதுவரையிலையும் இப்போ க கண்டுபிடிச்சிருக்க இந்த நம்ம வந்து சைனாவில் கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு அதனுடைய பாதிப்புகள் பாதிப்புகள் மிக குறைவாக தான் வரும் கிரிட்டிக்கல் கேர் போய் டெத்தாகிறது ரொம்ப குறைச்ச பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் வரலேருந்தான் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த இதனால வந்து நீங்கள் ரொம்பவும் பயப்பட வேண்டாம் நல்லா மாஸ்க் போட்டுங்க ஹேண்ட் கிளீனிங் கையை வாஷ் பண்ணுறது காலை வாஷ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த நல்ல டயட்டு கொடுத்துக்கிட்டு தூக்கம் வேறு நல்லா தூங்கணும் எக்ஸசைஸ் மா மாட்ரேட் மைல் டு மாட்ரேட் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்க இந்த இம்யூனிட்டி அதிகமாக அந்த குழந்தைக்கு வரும் இதனால் குற எங்கள் குழந்தைக்கு வந்து டெங்கு வந்துச்சு அதனால் இது வந்துச்சு அதனால் கொரோனா வரணும் வரணும்னு நீங்கள் பயந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை குழந்தைய நீங்கள் அண்ணன் சரியாக பயமுறுத்தாத ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் நன்றி தேங்க்யூ டாக்டர் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டர்லன் கிட்டி கட்டலிங் பேஃப்மியூ ஆல்